தனுஷ் நடிப்பில், அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில், ஜி.வி. பிரகாஷ் திசையில் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Wow, super! Nijamana super. Dhanush, eppadi panirukka? Vera level Dhanush fan, romba pidichathu. First time varana, first movie, first show. Fight scene sequence la eppadi? Second part da semma super ah, second half vera level la irundhathu. ரெண்டரை மணி நேரம் படம் உட்காந்து பார்க்கலாமா? ஷியோர் பார்க்கலாம். நல்ல இன்ட்ரெஸ்டாக லாஸ்ட் சீன்லாம் வேற லெவலில் இருக்கு, சூப்பராக இருக்கு. ஏதாவது ஸ்டோரியில் ஏதாவது லேகோ இல்லை ஏதாவது போரிங்கோ இருக்கா? இல்லை இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொஞ்சம் போரிங்காக தான் போகிற மாதிரி இருந்தது. சார் லாஸ்ட் கிளைமேக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது, எதிர்பார்க்காதெல்லாம் நடந்தது. ஆமாம், என்ன விஷயம் தனுஷ் அவர் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரு? ஸோ ஃபைட் சீன் அந்த மாதிரி நிறையா ஃபைட் சீன் மியூசிக் வைஸ் மியூசிக்கில் எப்படி மேட்ச் இருக்கும் வேறு லெவல் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸு, பேச்சுலர்ஸு, சின்ன பசங்கள்லாம் செட் ஆகும். ஆ, எல்லோரும் பார்க்கலாம். நல்லாவே இல்லை ப்ரோ படம், கேவலமாக இருக்குது. கதைன்னு ஒன்று இல்லவே இல்லை ப்ரோ படத்தில். படம் எதுக்காக போகிற அவ்வளோ எஃபோர்ட் எஃபர்ட்லாம் நல்லா ஓகே ப்ரோ, ஆனால் கதைன்னு ஒன்று படத்தில் ஒன்றுமே இல்லை ப்ரோ பெருசாக. அவள் தான் சொல்ல போகணும்னா படத்தில் ஒன்றுமே இல்லை ப்ரோ. திடீர்னு கடைசியில் ஜெயிலர் வச்சு சுட்டுக்கிறானுங்க, அதுதான் ஃபுல்லாக படம் ஃபுல்லாக அதான் நடக்குது. ஒரு கதைன்னு ஒன்று சில ஜெயிலர் மாதிரி மூணு பேர் வச்சு காட்டுறன்ற பேரில் கேவலமாக பண்ணுறானுங்க. நல்லாவே இல்லை, எப்படா படம் முடியும் வரலான்னு பார்த்தா இந்த பாட்டு வர லீடு போட்டிருக்கானுங்க. கேவலமாக இருக்கு ப்ரோ. நல்லா ரெண்டு மணி நேரம் உட்காந்து படம் பார்க்கலாமா? காமெடி பே இல்லை ப்ரோ, காமெடியெலாம் கொஞ்சம் கூட இல்லை ப்ரோ. ரெண்டரை மணி நேரத்தில் அரை மணி நேரத்தில் ஏந்து வந்துடுவாங்க சத்தியமாக. நான் பார்த்துட்டு இருக்கும் எல்லாம் கூஸ் பன்ஸ் ஆகும்னு நினச்சி எதிர்ப்பாங்க. சில சின்ஸ்லாம் எல்லாம் பக்கத்தில் உட்காந்து பேசி சிச்சுட்டு இருக்கானுங்க. என்ன மேட்ச், என்ன டீம், ஒன்றும் புரியல. அதுமாதிரி தான் உட்காந்துருக்காங்க. நல்லாவே இல்லை ப்ரோ, சுத்தமாக நல்லா இல்லை ப்ரோ. அவ்வளோதான். மியூசிக் இருந்ததெல்லாம் எப்படி ப்ரோ? ஒரே ஒரு பாட்டு இருக்குது, ஒரே ஒரு பாட்டு தானே. அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா தான் இருக்குது. டிஜே பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குது. சினிமாட்டோகிராஃபி நல்லா தான் இருக்குது. கேமரா ஒர்க் நல்லா பண்ணிருக்காங்க. பட் லேக் ப்ரோ, கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கலாம். படம் சின்ன டியூரேஷன் கம்மி தானாலும் உங்களுக்கு உட்கார முடியல. என்னடா இது அடுத்த சீன் எப்படா வரும் சொல்லிட்டு ஒரு மாதிரி லேக்காக கொண்டு போயிட்டாங்க. நல்ல ப்ரோ, இப்போ நீங்கள் போகிற இந்த ரிவ்யூ வீடியோ கூட நிறைய பேர் பார்ப்பாங்க. இந்த படத்தை அவ்வளோ பேர்லாம் பார்க்க மாட்டாங்க. வேஸ்ட் ப்ரோ, அவ்வளோதான். இந்த ஷோவோடே காலியாயிருவானுங்க. அடுத்த ஷோலாம் காலியாயிரும். வேஸ்ட் நல்லா இல்லை ப்ரோ, நம்மளாலே உட்கார முடியல. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து பார்க்கவே முடியாது. ஃபுல்லாக சுடுறது, ரத்தம் இதாகுது. ஃபைட்ஸு நல்லா இருக்குது, ஆனால் ஃபைட்ஸுனாவே படமாக இருக்குது. கதையாக ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது. நிறைய கச்சின்ஸ் நிறைய வருது, நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. எது இப்போ வருது, எது ஃபியூச்சரில் வருது, இன்னும் தெரிய மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. பார்ப்போம் படம் நல்லா. ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ, ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதான். ஃபேமிலியோட வர முடியாது கண்டிப்பாக. போர் அடிக்குது, படம் பார்க்கணுன்னா பார்க்கலாம் ப்ரோ. வந்து கண்டிப்பாக பார்க்கிட்டு ஒரு 150 ரூபா இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில, கொடுத்துட்டு போகலாம் வந்து. இவருக்கு அவள் தான் 10 எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? 10 ஒரு 3 தருவோம் ப்ரோ. நான் 3 இல்லை, நான் 6 கொடுப்பேன் கண்டிப்பாக. ஆமாம் ப்ரோ, வேற லெவல், வேற லெவல் தரமான சம்பவம். தனுஷ் படம்னா தனுஷ் படம் தான், வேற லெவல். என்ன டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரு தனுஷ்? அதாவது இப்போ டிஃப்ரெண்ட்டான்னு சொல்ல முடியாது, எல்லா இதுலையும் இருக்கிற மாதிரி தான். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி காமிச்சதுலாம் என்ன இருக்கும்னா, ஒரு பாஷான இடத்துக்கு போனோன்னா இவங்க வரணும் அவங்க வரணும்னு இருக்கும். கடைசியில் அதை கோவிலுக்கும் கொண்டு வந்துட்டாங்க. பட் அதை உடச்சி எடுத்துட்டார் தலைவர், வேற லெவல். இன்னும் 4 தடவை பார்க்க போகிறேன் ப்ரோ. அளவுக்கு இருக்குது, தரமாக இருக்குது படம். ஃபன்னி என்டர்டெயின்மெண்ட்லாம் இருக்கா தனுஷ் அவர்கிட்ட? எதிர்பார்க்கலாம், அந்த எல்லாமே எதிர்பார்க்கலாம். எல்லாமே இருக்கும், சீரியஸ்னஸும் இருக்கும், ஃபன்னும் இருக்கும், எல்லாமே இருக்கும். எதிர்பார்ப்பு இல்லாமல் வாங்க, நல்லாயிருக்கும். கான்செப்ட் ஆஸ் யூஷுவல் தான். பட் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்தீங்கன்னா தனுஷ் ஃபேனுக்கு நல்ல கூஸ் பம்ஸாக இருக்குது. ஒரு ஒரு இதுவும் நிஜமா. 2.5 மணி நேரம் ஏதாவது படத்தில் லேக் ஏதாவது இருக்கா? போரிங் ஒன்றும் கிடையாது. அதாவது பிடிக்காதவங்க குறை சொல்லணுன்றவங்க சொல்லுவாங்க, பட் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. எந்த லேகும் இல்லை ப்ரோ, வேற லெவல். மூணு விதமான பீப்புள், சில்ட்ரன்ஸு, ஃபேமிலி ஆடியன்ஸு, யங்ஸ்டர்ஸ், எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம், வயசானவங்கலேருந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம். வேற லெவலில் இருக்கு. ஸ்டோரியில் சொல்ல வந்த விஷயம் மக்களுக்கு கரெக்டாக கன்வே ஆகும் இருக்கு ப்ரோ. கன்வே நல்லாவே கன்வே இருக்கு ப்ரோ. நான் ஒரு ஒரு இடத்துலையும் கத்தினா ஒரு ஒரு இடத்துலையும் கிளாப் பண்ணேன் ப்ரோ. ஏன்னா எல்லா இடத்துலையுமே அவர் சொல்ல வர கருத்து நல்லா இருக்கு, சூப்பராக கொண்டு வந்திருக்காரு. மியூசிக் சொல்ல வேணும், ஜிவி அடிச்சிருக்காரு, அதனால தான் தூக்கி கொடுத்துருக்கு படத்தை. இன்னும் நிஜமாக சொல்லணும்னா அதான் மெயின் ரீசன். சம காம்போ, மூணு பேரும் சூப்பர் காம்போ. பேசாமல் அந்த கன்னட ஆக்டர் இங்கே வந்துட சொல்லுங்கள், தமிழுக்கு வந்துட்டோம், மாஸ் பண்ணுறாரு அவர். மார்க் எவ்வளோ கொடுப்பீங்க? 10 out of 10 100 out of 10 கொடுப்பேன். வேற லெவல், 100 கொடுப்பேன். தனுஷ் ஃபேன் ப்ரோ, எப்படி குறை சொல்லுவேன், மாட்டவே மாட்டேன், வேற லெவல். பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். பொங்கலில் இவ்வளோ டிசம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் பிரச்சனை முடிஞ்சு தியேட்டருக்கு ஜனங்க வந்திருக்காங்க, அவங்கள சந்தோஷமாக அனுப்பணும். கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா ஃபுல்லாக ஆக்ஷன் தான். கிளைமேக்ஸ் ஃபைட் நல்லாயிருக்கு. என்ன சொல்ல வந்தாங்கன்றது கொஞ்சம் லேட்டாக தான் புரியும். அடுத்த படம் வரவரும் கலெக்ஷன் ஆகும், மற்றபடி வரவரும் ஓகே, நாட் பேட். தனுஷ் கிட்டத்தட்ட பல ரொம்ப வருஷங்களாக நிறைய எஃபோர்ட்ல எடுத்து பண்ணியிருக்காரு, இதில் ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க? அதுதான், அந்த எஃபர்ட் எதுக்கு போட்டார், என்ன சொல்ல வராருன்றதை உண்மையை யாரும் சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட் வீக்கில் சொன்னால் கஷ்டம்,
கொஞ்சம் லேட்டாக தான் எல்லாருக்கும் புரியும். எல்லோரும் சொல்லியாச்சு, இது என்ன சொல்கிறதுனே தெரியுது, கஷ்டமாக தான் இருக்குது உண்மையை சொல்கிறதுக்கு. எதை நோக்கி அவங்க ஃபைட்டிங்கு, ஃப்ரீடம்மு இல்லை கோயிலில் உள்ளே உள்ளாடுறாங்க, அவங்களுக்குள்ளேயே பச்சை துரோகம் செய்கிறாங்க அப்படின்றாங்க, நமக்கு நம்ம ஆளுங்களும் கூட இருந்தாங்கன்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் இதுவாக கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. சிலோன் போகிறதும் சிலோன்லேருந்து மறுபடியும் வர்றதும் எப்போ எந்த காலத்தில் நடந்த விஷயம் அவ்வளோ சீக்கிரம் தெரியல. அதுவும் புல்லெட்டில், அந்த வண்டி புல்லெட் மாதிரி தான் ஓகே. மற்றபடி ஒர்க்கு, ஹார்ட் ஒர்க்கு, எல்லோரும் டீம் ஒர்க்கு அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. செட்டு அதெல்லாம் பாராட்டலாம். பட்டு ஃபேன்ஸுக்கு அந்தளவுக்கு ரிப்பீட் ஆடியன்ஸ் வருவாங்கிறது டவுட்டு தான். அது அதை வச்சு அது வரணும், தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வரணும், அப்படி தான் வரணும். சும்மா நெட்டில் பார்த்துட்டு பாராட்டுறதெல்லாம் பெருசு பெருமை கிடையாது. எல்லோரும் வந்து பாராட்டி உண்மையை சொல்லணும், பார்ப்போம், நல்லா இருக்கணும். வாழ்த்துக்கள். 2.5 மணி நேரம் உட்காந்து பார்க்கலாமா? லாகிங் இல்லை, ஏதாவது போரிங் இருக்கு? லாகிங் கிடையாது. ஒரு இப்போ ஸ்டோரி சொல்லணும், நரேட் பண்ணணும்ல, அந்த நரேஷனுக்காக சில கொஞ்சம் கேப்டன் மில்லன் சொல்கிறேன் நான், நரேஷன் கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் ஆனால் ஓவரலாக தியேட்டர் வீக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக பார்க்கக்கூடிய படம் தான் இது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டோரியில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் மக்களுக்கு புரிஞ்சிச்சா? அதான் என்னென்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் ஓரல் நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் இப்போ எப்படின்னா, நம்ம வந்து படம் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் பார்க்க சொல்ல ஒரு சில டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி தான். மற்றபடி சூப்பராக எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது படம். 2.5 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது காமெடிஸ் நிறையா ஒர்க் அவுட் ஆயிருக்கா? எனக்கு காமெடி நான் அதை ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. எனக்கு அந்த சவுண்டு, பிஜிஎம், சாங்ஸு, அதுக்கப்புறம் அந்த டைலாக் டெலிவரி, அதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது 3 கேட்டகரி பீப்புள், சில்ட்ரன்ஸு, யங்ஸ்டர்ஸு, ஃபேமிலி, எல்லாத்தையுமே கவர் பண்ணுமா, பிடிக்குமா? எல்லாருக்கும் பிடிக்கும். பட் ஆனால் யாருன்னா வைலன்ஸுக்கு அடாப்டபிளாக இல்லைன்னா அவங்க மட்டும் பார்க்க வேணாம், மற்ற வைலன்ஸ் கொஞ்சம் இருக்கிறதுனால. பட் ஆனால் நான் அடல்ட்ஸ்லாம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஓகே, நல்லா இருந்துச்சு. ஓகே, நைஸ். தனுஷ் அவர் எப்படி பண்ணியிருக்காரு? மாஸ் வேர் லெவல், ஆஸ் யூஷுவல். 2.5 மணி நேரம் உட்காந்து படம் பார்க்கலாமா? 2.5 ஆக்சுவலி ஸ்லோவாக போச்சு. டேரக்டர் அப்படி தான், ஆல்ரெடி ராக்கி மூவி பார்த்துருக்கேன். ஸோ ஓகே. காமெடிலாம் எந்த மாதிரி? காமெடியா? காமெடி இல்லையே, இல்லை அவ்வளோ இல்லையே. அப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் இந்த படம் உட்காந்து பார்ப்பாங்களா? சைல்டு சில்ட்ரன்ஸு, ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் மேபி ஃபேமிலிக்கு பிடிக்காது, யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும். இப்போ சேர்க்கறது வந்து இன்டர்மிஷனில் அப்படியே அந்த சேசிங் சீனாக பயங்கரமாக இருந்துச்சு. லாஸ்ட்டு அந்த 3 பேர் ஒன்றா சேர்ந்து கன்சர்ட் ஒரு பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. எப்படி தனுஷ் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு? பயங்கரமாக இருக்குது. ஒவ்வொரு படத்துக்கும் அப்படியே பயங்கரமாக இருந்த அந்த கண் அப்படியே பயங்கரமாக இருந்துச்சு இன்டர்வில். அப்புறம் அந்த டான்ஸ் லாஸ்ட் இந்த சந்தனம் டான்ஸு பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. நைட் ஷிஃப்ட் போயிட்டு அப்படியே ஆரம்பிறோம், தூங்க கூட இல்லை, படம் பார்க்கணுன்ட்டு அவ்வளோ இதில் ஆர்வமாக வந்திருக்கேன். 2.5 மணி நேரம் படம் பார்க்குறீங்க, 2.5 மணி நேரம் போரிங் இருக்குது அந்த படத்தில்? இல்லை, லேக் இதாகவே இல்லை ப்ரோ. ட்ரிபிள் ஆரோட பயங்கரமாக இருக்குது. ஆமாம், RRR, KGF எல்லாம் தாண்டிடுச்சு ப்ரோ. ஆமாம். என்ன விஷயம் தனுஷில் யூனிக்காக பண்ணியிருக்காரு? ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது. அப்படியே அந்த உண்மையில் அந்த நடந்த சம்பவம் மாதிரி இது. கர்ணன் படம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இது. ஆமாம், அந்த சாமி லாஸ்ட்டு காமிக்கவும் அப்படியே புல்லரிச்சிச்சு ப்ரோ. சூப்பராக இருக்குது ப்ரோ படம். ஸ்க்ரீன் ப்ளே அவனுங்களோட இதில் பக்காவாக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. படம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கிடையாது. போகலாம், நம்ம வந்து தனுஷ் எக்ஸ்பெக்ட் பண்ணது தனுஷ் கொடுத்துருக்காரு, அவருக்காக போயிட்டு பார்க்கலாமே தவிர மற்றபடி படத்துக்கு சொல்லணும்னு பார்த்தா KGF 3. இதனால ஸ்டோரி என்ன விஷயம்? ஸ்டோரி அப்படியே அதே மாதிரி தான் ப்ரோ இருக்குது. ஸ்டோரி அதே அப்படியே காப்பி அடித்தாங்கன்னு சொல்ல முடியாது. அவனுங்களை மாதிரி எடுக்க முடியலனாலும் நம்ம ஆட்கள் வேறு மாதிரி அப்படி இப்படி நல்லா எடுத்துருக்கானுங்க. காப்பி ரைட்ஸ் கொடுக்க முடியாது, ஆனால் KGF 3 ப்ரோ. ஆமாம் ப்ரோ. மியூசிக் எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக இருக்குது ப்ரோ, செம்மையாக இருக்குது. மியூசிக் நல்லாயிருக்கு, தனுஷ் சூப்பராக நடிச்சிருக்காரு, மற்றபடி எல்லாமே செம்மையாக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே ஆட்ஸ் ஆஃப் சூப்பராக இருக்குது, ஆனால் கொஞ்சம் மாற்றி எடுத்துருக்கலாம் KGF 3. அவ்வளோதான், 1, 2 பார்த்தாச்சு, 3 பார்த்துட்டு வந்துட்டேன். இது வந்து 3 கேட்டகரி பீப்புள், சில்ட்ரன்ஸு, ஃபேமிலிஸ், யங்ஸ்டர், 3 பேத்துக்குமே பிடிக்குமா? நான் பிடிக்கும் ப்ரோ, பார்க்கலாம், பிடிக்கும். இன்னும் என்டர்டெயின்மெண்ட் காமெடியெலாம் இருக்காது? அது வந்து நம்ம ஆட்கள் வந்து தனுஷ்காக பின்னாடி கத்திட்டு இருப்பானுங்க, அதுதான் ஃபன்னு, அதான் என்டர்டெயின்மெண்ட்டு. மூவியில் எதுவும் கிடையாது. மூவி கொஞ்சம் நல்லா த்ரில்லாக, அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரியும் இருக்குது, சில சீன் கண்டுபிடிக்காத மாதிரியும் இருக்குது. ஓகே, நிறைய ட்விஸ்ட்டு இருக்குது, பார்க்கலாம். அதாவது லேகிங் சொல்ல முடியாது. இப்போ ஒரு ஸ்டோரின்னு சொல்ல ஆரம்பித்தா அதுக்குள்ளே ஒரு படத்துக்குள்ளே போனாலே நம்மளால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கனெக்ட் ஆக முடியாது. ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சும் பார்க்கணும், அதுக்கப்புறமா தான் கனெக்ட் ஆகும். உங்களுக்கு அப்படி பார்க்கும்போது ஸ்டோரி சொல்லும் போது எடுத்தோன்னே கனெக்ட் ஆகாது, பொறுமையாக தான் உங்களுக்கு பார்க்க தான் என்னென்னு புரியும். அந்த ஸ்டோரி என்ன அப்படிங்கிறதே உங்களுக்கு கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்தா தான் புரியும் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா படம் வந்து 3 விதமான மக்களையும் டார்கெட் பண்ணி, அவங்களுக்கு பிடிக்குமா? சில்ட்ரன்ஸு, யங்ஸ்டர்ஸு, ஃபேமிலி, 3 எத்தையுமே பிடிக்குமா? அதாவது சில்ட்ரன்ஸுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக சூப்பர், ரொம்பவே பிடிக்கும் படம். பெரியவங்களுக்கும் பிடிக்கும்.
ஃபேமிலியாக பார்க்கலாம், இங்கேயும் அங்கே கூட கிட்ஸ் வந்திருந்தாங்க, பட் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. பட் வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்தோம், பெரியவங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும், சூப்பராக இருக்குது படம். அதாவது இந்த ஜெயிலரில் எப்படி யூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி மல்டி ஸ்டார்ஸ்லாம் வச்சு நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க படத்தில், சூப்பராக இருக்குது படம். அதாவது அந்த ஸ்டோரியெலாம் போகும்போது மட்டும்தான் லைட்டாக ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் படத்தோட எண்டில் சூப்பராக இருக்கும். தனுஷ் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுல்ல? அவரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லவே வேணாம், சூப்பராக நடிச்சிருக்காரு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, தனுஷ் தான் நல்லா நடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது. படத்தில் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க, ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுறவங்க கூட சூப்பராக நடிச்சிருக்காங்க. இவங்க வேஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லவே முடியாது, அந்த படத்தில் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் எப்படி பண்ணியிருக்காரு? மியூசிக் தான் அது பேக் போனே படத்துக்கு, சூப்பராக இருக்குது. 10 out of 10 கொடுப்பீங்க நீங்கள்? 10 8.5 கொடுப்பேன்.